வெள்ளரிக்காய் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், துளசி வைக்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காயை கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சின்னு வந்துடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் அரைச்சின்னு வந்தாச்சு, அதை விட்டுக்கலாம். வேறு தண்ணியெலாம் விட வேண்டாம், இதுக்கு அந்த மாவுக்குமே கரெக்டாக இருக்கும். இது பிசைஞ்சிடலாம். இதில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு, இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சேர்த்து பிசைஞ்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, மாவு நல்லா ஊறியாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை பூரியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து விட்டு கோதுமை மாவில் டிப் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம் இந்த பூரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூரியை பொரிச்சுன்னு வந்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, இப்போ பூரியை போட்டுடலாம். வெள்ளரிக்காய் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.